உலக நாயகன் பெயர் வைக்கப்பட்ட கமல் அவர்களே இன்னும் ஹாலிவுட் படத்தில் பெருசாக நடிக்கலை மெயின் கேரக்டரில். அப்படி இருக்கும் பொழுது தனுஷ் ரெண்டாவது அவர் ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறாரு. அதுவும் அங்கொன்றும் இங்கொன்றுமா ரஜினி கூட ரெண்டு மூணு ஹாலிவுட் படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு புறக்கணிக்கத்தக்க டைரக்டர் எடுக்கக்கூடிய படம். தானும் நடித்த அப்படிங்கிறதுக்காக இப்போ நெப்போலியன் கூட நடித்தார், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. கமல் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், ஆனால் அதுவும் கூட புறக்கணிக்கத்தக்க படம் தான். அதே மாதிரி அமிதாப் பச்சன் இந்த மாதிரி திலீப் குமார் இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டர் அப்படி இல்லைன்னா எஸ்டாப்ளிஷ்டு இப்போ தயாரிப்பு நிறுவனம் நடிக்கக்கூடிய படத்தில் வந்து ஏதாவது ஒரு இந்திய தமிழ் ஆக்ட்ரஸ் இருக்காங்களானா கிடையாது. கமலுக்கு வந்து விஸ்வரூபம் படத்தை பார்த்துட்டு மேரி அஸ்போன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் வந்து வாய்ப்பு கொடுக்குறதா இருந்தார். ஆனால் கமல் வந்து அவருடைய ஈகோனால் அவர் அங்கே போய் அங்கே உள்ள ஆக்ட்ரஸை வந்து எப்படி சமாளிக்கிறது, இங்கே நேரத்தை விட்டுட்டு அங்கே போகணும், அது அவங்களுடைய ஈகோலாம் இவரால் தாங்க முடியாது, இவருடைய ஈகோலாம் அங்கே புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும், அந்த மாதிரி விஷயத்தினால அவரால் அதை செயல்படுத்த முடியலை. கிறிஸ்டோபர் நோலன் கூட இவரை பற்றி நிறையா சொல்லியிருக்கார். இவருடைய கில்பில் அப்படிங்கிற படத்துலலாம் இவருடைய அந்த ஆழவந்தான் விஷயங்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இவ்வளோ திறமை இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அறிவு இருக்கும் பொழுதும் கமல் ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் அவருடைய ஈகோ தான். ஆனால் தனுஷ் அவர்கள் டைரக்டரோட ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அவருடைய வளர்ச்சி அபாரமாக இருக்குது. ஏற்கனவே இந்த ஜேர்னி ஆஃப் அகத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாலிவுட் படத்தில் நடித்தார், அதுவும் ஓரளவுக்கு ஒரு சிறந்த டைரக்டர் படம் தான். அதெல்லாம் தாண்டி உலகம் முழுத்தும் வசூல் வேட்டை நடத்தின அவெஞ்சர் கேம் டைரக்டர், அதாவது இந்தியாவில் வந்து எப்படி ராஜமௌலியோ சங்கரோ அந்த மாதிரியான ஒரு ஹாலிவுட் டைரக்டர் எடுக்கக்கூடிய படத்தில், அதுவும் உலகின் மிக சிறந்த மிகப்பெரிய ஒரு பண வலிமை கொண்ட நெட்ஃப்ளிக்ஸ் தயாரிக்கக்கூடிய படத்தில் தனுஷ் நடிக்கிறாரு. இதுலேயும் ஜெயிச்சார்னா நிச்சயமாக ஒரு அடுத்த கட்ட உலக நாயகனாக அவர் இருப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே. ஏன்னா ரஜினி அவர்களை பிரதி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா அவருடைய இந்திய லெவலில் கமர்ஷியல் வெற்றி கொடுத்தவர், அவரை வச்சு தான் எல்லாருமே சினிமாவுக்கு வருவாங்க. விஜய் வந்தார், அவரை தொடர்ந்து இப்போ சிவகார்த்திகேயன் அவருடைய சாயல் ரஜினியோட சாயல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் கமலை பொறுத்த வரைக்கும் அந்த கிளாசிக்கலாக யாருமே இல்லை கிளாஸ் லெவலில். ஸோ தனுஷ் வந்து அதுக்கு ஈடு கொடுத்து அவரையும் தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு ரீதியாகட்டும் திறமை ரீதியாகட்டும் அதான் திறமை ரீதியாக ஒப்பிட முடியலைனாலும் கூட அந்த வளர்ச்சி ரீதியாகவும் கமர்ஷியல் ரீதியாகவும் நிச்சயமாக உலக உண்மையான உலக நாயனாக இருப்பார். பார்ப்போம்.